வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ், விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இஸ் பேக் T20 ஃபார்மேட்ல. ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடந்த ஒரு வாரமா ரோஹித் விராட் வருவாங்களா, ரோஹித் விராட் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சு பயங்கரமா போயிட்டு இருந்தது. அண்ட் ரெண்டு பேருமே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்ல வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு ரிலீஃப் இருக்கும், அண்ட் சில பேருங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஒரு யங் டீம் வச்சு போலான்னு பார்த்தோம், திருப்பி என்னப்பா ரோஹித் விராட்டை கூட்டினு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஒரு கடைசி சூப்பர் சான்ஸ் ஃபார் விராட் அண்ட் ரோஹித் டு ப்ரூவ் தெம்செல்ஃப் ஒரு வேர்ல்டு கப் அடிக்கணும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்னும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கண்டிஷன்ஸ்க்கு விளையாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ரோஹித் சர்மா கேப்டன் பண்றதுலையும் சரி, விராட் கோலி உள்ள வர்றதுலையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இட்ஸ் கோயிங் டு ஆட் மோர் ஸ்டெபிலிட்டி டு த டீம் தான், அதுதான். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல சில பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னும் போது, டெஃபினட்டா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வேல்யூபுளா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா இந்த 3 T20s அவங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஐபிஎல்லையும் ஒரு ஃபார்ம் கேதர் பண்ணாங்கன்னா, டெஃபினட்டா T20 வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையாவே இருக்கும்ன்றதா என்னோட ஒரு ஃபீல். சில பேருங்களோட ஒப்பீனியன்ஸ் வேற மாதிரி இருக்கும், பட் ஓகே, தட்ஸ் ஃபைன், அது பார்க்கலாம். பட் இப்போ ஸ்குவாடை பத்தி பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ண போறாரு. ஸோ 3 openers, ரோஹித் சர்மா, சுப்னம் கில் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ருத்ராஜ் கைக்வாட் இல்லைங்க, இப்போதான் ஒரு வீடியோ போட்டேன். ருத்ராஜ் கைக்வாட் வந்து T20 ஃபார்மேட்ல அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி தரணும், ஏன்னா அந்த ஃபார்மேட்ல தான் அவர் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. சின்ஸ் ரோஹித் அண்ட் விராட் வந்ததுனால அவங்க யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. பட் சுப்னம் கில் பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றதுனால அவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணி உள்ள ஸ்குவாட்ல எடுக்கிறாங்க. ஸோ ருத்ராஜ் கோய்க்வாட் தான் அந்த பலியாடா வந்து வெளியில போயிடுறாரு. எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஏன்னா மனுஷ கிடைச்ச சான்ஸ் எல்லாம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு, இது என்னால அநியாயமா இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் மிடில் ஆர்டர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி, திலக் வர்மா, ரிங்கு சிங் இருக்காங்க. அண்ட் 2 wicket கீப்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஜிதேஷ் சர்மா தான் லாஸ்ட் சீரீஸ் எல்லாம் விளாண்டா 2-3 சீரீஸா, இப்ப சஞ்சு சாம்சனையும் ஆட் பண்ணிருக்காங்க, விச் இஸ் அ குட் செலக்ஷன் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா சஞ்சு சாம்சனும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல நிறைய விளையாடி இருக்காரு, அவருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 2 wicket கீப்பர்ஸ் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், எப்படி விளையாடுறாங்கன்னு, எது பெட்டர் ஆப்ஷன்றத கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் வேர்ல்ட் கப் T20 அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் செலக்டர்ஸ். ஸோ சாம்சன் செலெக்ஷன் ஒன்றும் பெரிய தவறான செலெக்ஷன் கிடையாது, டெஃபினட்டா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ தான் ஆட் பண்ணுவார் இந்த ஸ்குவாட்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்சர் பட்டேல் வருவாங்க. அப்புறம் ரெகுலர் ஸ்பின்னர்ஸ் ரவி பிஷ்னாய், குல்தீப் யாதவ். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ் குமார், அஷ்டதீப் சிங் அண்ட் அபிஷ்கான். ஸோ யங் பவுலர்ஸ் கண்டிப்பாக நம்ம T20 வேர்ல்ட் கப் அப்போ சிராஜ் அண்ட் பும்ரா உள்ளே வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். அண்ட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம மேஜராக விளாடுவோம். அண்ட் ரவீந்திர ஜடேஜாவும் வந்து வில் பி பேக் இன் டு த ஸ்குவாட், ஸோ அதுவும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அவரும் அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்றத வந்து ஆட் பண்ணுவார். ஸோ எனிவே, இந்த ஆப்கானிஸ்தான் T20 சீரீஸ் முக்கியமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விராட் அண்ட் ரோஹித் வருவாங்களா அப்படின்றது தான், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கெய்க்வாடோட ட்ராப் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப மனசு ஊற்றிக்கிட்டே இருக்கு, என்னடா அந்த மனுஷன் T20 பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. எனிவேஸ், எனக்கு கேட்டிங்க இந்த ஸ்குவாட் கேட்டிங்கன்னா, இட்ஸ் டீசன்ட் ஸ்குவாட் தான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது இதுதான், பேலன்ஸ்னு பார்த்தா இதுதான். சிவம் துபே இருக்காரு, நான் அவர் ஆட் பண்ண மறந்துட்டேன் இந்த ஸ்குவாட்ல, 16-member ஸ்குவாட்ல சிவம் துபேவும் இடம்பெறாரு இதுல. ஸோ துபேக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்னன்னு தெரியாது. சி, பேட்டிங் வைஸ் துபே சமாங்க, அதாவது ஸ்பின்னர்ஸ் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவரை உள்ள ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க, அது எனக்கு புரியுது. பட் அவரோட போலிங் ரொம்பவே புவரா இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பேட்டிங் வைஸ் ஹெவி வெயிட் அவர், அதுவும் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்கன்னா சும்மா கடா கஞ்சன் தான் வச்சு செய்வாரு. ஸோ மேபி அவருக்கு 11ல சான்ஸ் கிடைக்குமான்றது தெரியல, பட் டெஃபினட்டா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் லைக் அக்சர் பட்டேல் விளாட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியா பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்ஸோட பேட்டிங் முடியுது, மேபி ஜிதேஷ் சர்மாவா இருக்கலாம், இல்ல சஞ்சு சாம்சனா இருக்கலாம். அண்ட் 7 and 8 கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பேட்டிங் தேவை. ஸோ சுந்தர் அண்ட் அக்சர் பட்டேல் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ரவி பிஷ்ணாயோ இல்ல குல்தீப் யாதவ் ஆட் பண்ணி 2 fast bowlers, எனக்கு தெரிஞ்சு 3 fast bowlers இந்த கண்டிஷன்ஸ்ல எல்லாம் போவாங்களான்னு தெரியல. பட் விளாட்ற மேட்சஸ் எல்லாமே சின்ன சின்ன கிரவுண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டோர் பெங்களூர்லாம் விளாட்றோம். ஸோ சின்ன சின்ன கிரவுண்ட், ஸோ அதை பொறுத்து தான் இந்தியா வந்து டீம் செலக்ட் ஆகும். என்ன வேணா இந்த ஹர்திக் பாண்டியா பத்தி நம்ம சொன்னாலும், அந்த மனுஷன் இல்லாததுனால அந்த ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகுதுல, காண்டா இருக்கு, அதுதான் எனக்கு காண்டா இருக்கு. எனக்கு என்னன்னா, ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை நம்பியே இருந்துட்டோம், ஒரு ஆல்ரவுண்டர் இவ்வளோ மக்கள் தொகையில நம்மளால ஒரு ஆல்ரவுண்டர் கண்டுபிடிக்க முடியலையா, அதுதாங்க ரொம்ப மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. எனிவே பரவாயில்ல, இந்த ஸ்குவாட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல. அண்ட் ஒன்ஸ் அகெயின், ரோஹித் அண்ட் விராட் ஆர் பேக். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, என்ன தோணுதோ தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.